பிக் பாஸ் ஹவுஸ்மேட்ஸ் எல்லாரும் பிளான் பண்ணி விசித்ரா அவங்கள ஒய்கால வந்தவங்கள டார்ச்சர் பண்றதுக்காகவே தான் ஸ்மால் பாஸ் ஹவுஸ்க்கு அனுப்பியிருந்தாங்க. இப்போ ஸ்மால் பாஸ் ஹவுஸ்மேட் தான் விசித்ராவை வச்சு ஃபன் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். விசித்ரா அவங்களுக்கு அர்ச்சனா கூடயும் அன்னபாரதி கூடயும் தான் சண்டை வந்து நான் இனி இந்த வீட்டில் இனிமேல் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி ரூல்ஸை பிரேக் பண்ணி கிச்சன் வழியா பிக் பாஸ் ஹவுஸ்க்கு குதிச்சிட்டாங்க. ரூல்ஸ் பிரேக் பண்ணா கேஸ் ஆஃப் ஆகும் இல்லைன்னா கரண்ட் கட் ஆகும் அப்படின்னு ஆல்ரெடி கமல் சார் சொல்லியுமே இப்போ ரூலை பிரேக் பண்ணியிருக்காங்க. பிக் பாஸ் ஹவுஸ்மேட்ஸ் எல்லார்ட்டையும் என்ன இதுக்காக அனுப்புனீங்க, அவங்க எல்லாரையும் நான் டார்ச்சர் பண்ணனும்னு சொல்லி தான் அனுப்புனீங்க, இப்போ அவங்க தான் என்ன வச்சு செஞ்சிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அழுதுறாங்க. இதை பார்க்குற ஆடியன்ஸ் எல்லாருக்கும் கொஞ்சம் சிரிப்பு வந்தாலும் இன்னொரு பக்கம் ஸ்ட்ராங்காக இருந்த கண்டஸ்டன்டான விசித்ராவையே அழ வச்சுட்டாங்களா அப்படின்னு தான் நினைக்க தோணுது. இப்படி ஒரு பக்கம் அர்ச்சனா கூட சண்டை போயிட்டு இருக்க, இன்னொரு பக்கம் தான் அன்னபாரதி கூட தான் பிரச்சனை போயிட்டு இருக்கு. அதாவது ஸ்மால் பாஸ் ஹவுஸ்மேட்ஸ்க்கு கேப்டனா விசித்ரா தான் இருந்துட்டு இருக்காங்க. ஏதாச்சும் வேலை சொன்னா எந்த வேலையுமே எனக்கு தெரியாது அப்படின்னு அன்னபாரதி சொல்றதாவும், ஒரு பப்பாயை கூட கட் பண்ண தெரியாதுன்னு சொல்றாங்க அப்படின்னும், தேவையில்லாத விஷயத்தெல்லாம் எடுத்துட்டு வந்து பேசிட்டு இருக்காங்க, கடைசியில நீங்க பண்றது எனக்கு கஷ்டமா இருக்கு அப்படின்னு பேசுறதாவும் சொல்றாங்க. என் பையன் கூட நல்லா சமைப்பான், எது கேட்டாலும் எனக்கு தெரியல அப்படின்னு சொல்றது எனக்கு ஆக்டிங் பண்ற மாதிரி தான் தோணுது. அது மட்டும் இல்லாம நான் என்னோட வீட்டுல எதுவுமே பண்ணதில்லை, என்னோட ஹஸ்பண்ட் எதுவுமே என்ன பண்ண விட மாட்டாரு அப்படின்னு அன்னபாரதி சொல்றதா தான் விசித்ரா கூல் சுரேஷ் அண்ட் விக்ரம் ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. இது ஒரு பக்கம் இருக்க, இன்னொருத்த என்னடானா தானா போய் சண்டை இழுக்கிறான், யார் போய் சண்டை இழுக்கலாம் அப்படின்றதுல தினேஷ் கான்சென்ட்ரேட் பண்றாரு அப்படின்னும், ஏதாச்சும் ஒரு விஷயம் சொன்னா அதுல கவுண்டரை போட்டு பெருசாக்கணும் அப்படின்ற மாதிரி தான் தினேஷ் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னுமே சொல்லிட்டு இருக்காங்க. நான் விளையாட்டா எது சொன்னாலும் அதை கமல் சார்ட்ட சொல்லி மன்னிப்பு கேட்க வைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதெல்லாம் ஓவரா தெரியலையா, சாதாரணமா பேசுறதெல்லாம் சீரியஸா எடுத்து வச்சுட்டு பேசிட்டு இருக்காங்க. எல்லாத்தையும் வெளியிருந்து பார்த்துட்டு வந்துதான் இப்போ என்ன டென்ஷன் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா நீங்க எல்லாரும் என்ன ஸ்மால் பாஸ் கோர்ஸ்க்கு அனுப்பி வச்சிட்டீங்க, ஏன் அனுப்பிச்சிங்க, அதுதான் எனக்கு கஷ்டமா இருக்கு அப்படின்னு ரொம்பவே ஃபீல் பண்ணி சொல்லும் போது, அனுப்பிச்சதுனாலதான் உங்களுக்கு ஸ்டார் வந்தது, நிறைய விஷயங்கள்லாம் நடந்துச்சு அப்படின்னு மணி சொல்றாரு. என்னதான் பிக் பாஸ் ஹவுஸ்மேட் ஸ்மால் பாஸ் ஹவுஸ்ல இருக்கவங்களை டார்கெட் பண்ண சொல்லி தான் விசித்ராவை அனுப்பியிருந்தாலும், விசித்ரா ஸ்மால் பாஸ் ஹவுஸ்மேட்க்கு தான் சப்போர்ட்டிவா இருந்துட்டு இருந்தாங்க. பட் இப்போ ஸ்மால் பாஸ் ஹவுஸ்மேட்ஸ் விசித்ராவை டென்ஷன் பண்ணி பிக் பாஸ் வீட்டுக்கு போய் அழுகிற மாதிரி பண்ணிட்டாங்க. ஸோ இதை தாண்டி விசித்ரா அவங்களுக்கும் ஸ்மால் பாஸ் ஹவுஸ்மேட்க்கும் என்னென்ன பிரச்சனைகள் நடந்திருக்கு அப்படின்றத இன்னைக்கு நைட் ஃபுல் எபிசோட் பார்த்தாலே தெரிய வந்துடும்.